ஹே காய்ஸ் வெல்கம் பேக் அண்ட் நம்ம அன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போலார் ப்ளூ கான்விக் சிக்லெட் இதோட அன்பாக்ஸிங் அண்ட் இது எப்படியும் வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃப்ரை சைஸில் வாங்கினேன் அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எப்படிலாம் என்னென்ன ஃபுட்லாம் போட்டேன் என்னென்ன கேர் எடுத்துக்கிட்டேன் எங்கே வாங்கினேன் எவ்வளோ நாள் ஆச்சு இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் கீழே சப்ஸ்க்ரைப் பட்டனும் தட்டி விட்டுருக்கேன் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி தட்டிவிட்டுருங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓகே கேஷ் இது வந்து நான் பாலோ கோட்டன் சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட தான் வாங்கினேன் ரெட்டில்ஸில் இருக்கார் அண்ட் அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அவர்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வாங்கினேன் ரேட் வந்து இப்போது சேஞ்ச் ஆகிட்டு அதனால் ரேட் சொல்ல விரும்பல ஸோ ஆறு வாங்கிட்டு வந்தேன் ஆறு வாங்கிட்டு வந்து ஒரு டூ டேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இறந்துருச்சு ஸோ நாலு தான் இருந்துச்சு அண்ட் அந்த நாலு தான் நான் வந்து கொஞ்சம் நாளில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வந்துடும் சொல்லிட்டு ஒரு இதில் தான் வாங்கினேன் இங்கே ஆறு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேராச்சும் செட் ஆகிடும் ஸோ நீங்கள் எப்போதும் ஜூமின்லாம் வாங்க அப்போ தான் நீங்கள் ஃபுட்டு போட்டு அதை கரெக்டாக உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் கடையில் வாங்குறீங்க ஃபார்மில் வாங்குறீங்கன்னா சிமி இது ஒன்றும் அந்தளவுக்கு ஃபார்மில் வளர்க்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இருந்து பெருசாகவே வாங்கினீங்கன்னா அது சின்ன வயசுலேருந்து என்ன ஃபுட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து எப்பொழுதும் வந்து ஜூனியராக வாங்கி அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டு வெளியிலலாம் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் வந்து பிளட் வார்ம் போட்டு வளர்ப்பாங்க நீங்கள் வந்து வீட்டிலேயே வச்சு வளர்த்திங்கன்னா இப்போ பேலன்ஸ்டான பெலட் ஃபிக்ஸ் இது மாதிரி வகை வகையாக போட்டுவிங்கன்னா அதுக்கு எக் கவுண்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் ப்ரீடிங்கும் யூஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி செட்டப் இது வந்து டிஐவை ஃபில் ஒரு பேசிக்கான ஸ்பான்ஜ் ப்ளஸ் செங்கல் அந்த இது நான் சொல் ஃபில்ட்ரு அண்ட் சும்மா ஒரு பானை ஹைடிங் ஸ்பேஸ்க்காக ஒரு பானை வச்சுருந்தேன் அண்ட் லெட்டர் நீங்கள் வந்து பிளான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு இதை தண்ணி பிடிச்சி வச்சு அதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சு இப்போ இது வந்து அப்படியே போட்டோன்னா தெர்மல் ஷாக்கு வந்துடும் சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அக்ளிமேட் பண்ண விட்டுட்டேன் அண்ட் அக்ளிமேஷன் முடிஞ்ச உடனே நான் கொஞ்ச நாள் உடனே எல்லாமே ஸ்ட்ரெ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லாமே கீழே இருந்தாங்க அதுக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சின்ன சைஸ் இருக்குன்னா எனக்கு அது இன்ச்சஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியாது ஸோ அதனால இந்த ஃபாக்ஸ்டைல்ல இருந்து ஒரு மேக்கப் கேமரா போட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் இவ்வளோ சின்னதாக தான் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வரும்போது ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்டு போடணுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் பம்ப் போடுவோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு பிளட் பம்ப் போடாதீங்க டியூ ஃபிக்ஸ் கொடுங்க நான் இந்த சைஸ்லலாம் போட்டிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ தொண்டையிலே மாட்டிக்கிட்டு நிறையா மீன் செத்துடும் பிளட் பம்ப் போடலானும் ரிஸ்க் எடுத்து எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளட் பம்ப் போடாமல் டிவி ஃபிக்ஸும் டாஃப்னியா மொயினா இது மூணு தான் போட்டுருந்தேன் அப்பப்போ வந்து டபிள்யூஏ சிக் சிக்லெட் ஃபுட் இருக்கும் ஸோ அதை க்ரஷ் பண்ணி போட்டுருவேன் ஸோ இது போட்டதுனால ஒரு நல்ல பேலன்ஸ்டான டயட் கிடைக்கும் அண்ட் கலரேஷனும் பார்த்திங்கன்னா நல்லா பாப் ஆகும் ஸோ இப்போது போலார் ப்ளூச்சா கான்ட்கில் வந்து என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னால் நீங்கள் நிறையா வாங்கிட்டு வந்துடுவீங்க அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சைஸ் வராது இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் இதே சைஸ்லலாம் இருந்துச்சு அண்ட் அது வந்து இந்த பெருசான சிக்லெட் வந்து அடித்து போட்டுருச்சு இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணே மூணு தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெருசாக சைஸாக வந்தவங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நான் தனியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த நார்மல் மார்ப் வாங்கினேன் ஸோ அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் சின்னதாக ஒருத்தவங்க போய்ட்டுருப்பாங்க ஸோ அவங்கள வந்து அவங்க மூணு பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய ட்ராபேக்கு நீங்கள் என்ன தான் வந்து ஒரு பேலன்ஸ்டான டயட் கொடுத்தாலும் எல்லா கான்வெட்சிக்கலட்டும் எல்லா சைஸும் அட்டைன்ட் ஆகாது ஸோ நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் பார்த்து வாங்குங்க சின்னதெல்லாம் இதெல்லாம் உங்களால் கணிக்கவே முடியாது எது எந்த சைஸ் வரும்னா ஆனால் நீங்கள் உங்களால் தெரியும் அந்த பேட்ச்லேயே எது வந்து ரொம்ப டாமினெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை எடுத்திங்கன்னா போதும் அது கொஞ்சம் நல்லா சைஸ் வந்துடும் அண்டு மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கலரேஷன் தான் ஓகேங்களா கலரேஷனும் ப்ளஸ் அது ஒயத்தில் வந்து ஆரஞ்ச் கலரில் வந்துச்சுன்னா அது ஃபீமேல் அந்த ஆரஞ்சு கலர் வரலான்னா மேலு அண்ட் இது வந்து ஈஸியாக வந்து பேராயிடும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருந்துச்சுனாலே தானாகவே பேராயிடும் நம்ம வந்து இந்த ப்ரீடிங் செட்டப்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி வாங்கிட்டு ஒரு மண்பானை இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்டோனு ஒரு நல்ல ஸ்டோனு இல்லாட்டி வள இருக்கிற சர்ஃபேஸ் வச்சுட்டிங்கனாலே போதும் அது வந்து எக்லே பண்ண ஆரமிச்சோம் மேல் வந்து ஃபர்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஃபீமேலுங்கிறதுனால ரெண்டுமே அடிச்சுக்குதுங்க இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக மேல் ஃபீமேல் வச்சுருந்திங்கன்னா அது எக் வச்சு அது வந்து இது பண்ணிவிட்டு ஃபர்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து ஃப்ரைஸ் வந்துடும் ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் போல இருக்குது அதனால தான் அட் அதோடய அடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க அண்ட் இது கொஞ்சம் அக்ரசிவான ஃபிஷ் தான் ஸோ நீங்கள் சாப்பாடு ஒழுங்காக போடலான்னா ஹங்கர்னாலேயே வந்து அடுத்த ஃபிஷ்ஷை வந்து அடுத்த வீக்கான ஃபிஷ் எதுவோ இல்லை சின்ன ஃபிஷ் எதுவோ அதை போட்டு அடிக்க ஆரமித்தோம் ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷோட க்ராஸ் பேரட் ஃபிஷ்ஷும் கான்விட் சிக்லட்டையும் வந்து க்ராஸ் பண்ணுவாங்க ஸோ க்ராஸ் பண்ணுறதுனால பேரட்டோட ஷேப் வரும் அண்ட் கான்விட் சிக்லட்டோட கலரேஷனும் பேட்டர்ன்ஸும் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஃபிஷ் தான் நீங்கள் கரெக்டாக பேர வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு இன்கமாக வரும் ஸோ இந்த வீடியோவில் தான் கேஸ் அண்ட் வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வாரம் பார்க்கலாம்